முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்மளால முடிவு நினைச்சு போராடிட்டே இருந்தா வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல ரெண்டு ரெண்டு ஆப் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம போனை வந்து ஐபோன் ரேஞ்சில மாத்தலாம் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபோனை வேற உள்ள மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் பேர் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஷேட் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது வால்யூம் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஷேடுங்கிற இந்த ஆப் பற்றி பார்த்துருவோம். இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், எப்போதுமே இருக்கும். வேணா செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணுற மாரி இருக்கும். அது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த ப்ராசஸ்ஸாக முடிச்சுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும் உங்கள் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃப் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணி விட்டாலே போதும். இந்த ஆப் என்னமாரி வேலை பக்கம் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேபா, நம்ம ஆக்சஸ் எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ணியாச்சு. அலோவ் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப் என்னமாரி வேலை பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் சைடில் கொடுக்கலாம், அது எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஆப் யூஸ் பண்ணி இதை மாற்றினதுக்கப்புறம் எனபிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். மேலே இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ், எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். இதை தான் வந்து நம்ம இந்த ஆப்பு மூலயமா வந்து செஞ்சுக்க முடியும். இதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன வேணால் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஆப் மூலயமா பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கலர்ஸ்னு இருக்குது. கலர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்பில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் எந்த மாரியான கலர்ஸ் கொண்டு வரணும் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டேட்டா யூசேஜ் இருக்குது. அடுத்து வந்து எட்ஜ் டிகர்ஸ். எட்ஜ் டிகர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விவோ ஓப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம எம்ஐ மொபைலில் அந்த சாம்சங் மொபைலில் தான் இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஆப் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபீச்சர்ஸையும் நம்ம இந்த ஆப் மூலமா கொண்டு வந்தபடி நம்ம மொபைலில். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ஸ்அப். இதில் வந்து ஹெட்ஸ்அப்னா நோட்டிஃபிகேஷன், உங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்படி எப்படி தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கஸ்டமைஸாக நீங்களே ஓனாக நீங்கள் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் பார்க்கவே அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஃபோனை வேற உள்ள மாற்றத்துக்கு இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட பேர் என்ன பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வால்யூம் ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆப்பும் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்து லிங்க் இருக்கும். வேணா போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பழைய மாரி நீங்கள் வந்து எல்லா ஆக்சஸையும் வந்து அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்கள் ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை கொடுத்தாலே போதும், வேறு லெவலில் உங்கள் ஃபோன் மாறிடும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மல் ஃபோனில் நம்ம வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்டைல் வந்து இப்படி தான் வரும். நார்மல் ஃபோன்ஸில் இப்படி தான் வரும். நம்ம ஃபோன் என்ன வச்சுருந்தாலும் சரி, நம்ம ஐஃபோனில் உள்ள வால்யூம் ஸ்லைடராக இருக்கட்டும், விவோவில் உள்ள வால்யூம் ஸ்லைடராக இருக்கட்டும், இல்லை ஒன் ப்ளஸில் உள்ளதாக இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம ஃபோனில் வந்து கொண்டு வர முடியும். இதில் எக்கச்சக்கமான வால்யூம் ஸ்லைடரு ஸ்டைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைல் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த ஸ்டைலில் கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டாலே போதும். இங்கே பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து பழைய மாரி வந்து வால்யூம் அப் பண்ணுறேன். அப் பண்ணும்போது வந்து சூப்பராக வேறு லெவலில் எனக்கு வந்து இங்கே வந்து கலராக சூப்பராக வருது. இது வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டைல் அன்பா. இது வந்து எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைசம் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்லைடர் வந்து இந்த கலரில் இருக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் இந்த கலரில் இருக்கணும், ஸ்லைடர் இந்த கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கலர்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ வந்து பேக் பண்ணிவிட்டு நான் வந்து வால்யூம் பண்ணி பார்க்குறேன், எப்படி வருது மட்டும் பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல்ஸில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்டைல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ரோ வச்சுருக்கேன். ஆனால் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இதுமாதிரி ப்ரோ கிடைக்காது. ப்ரோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதேமாரி நிறைய இது கொடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து இறக்கும் போது, உங்கள் ஆப் வந்து இறக்கும் போது கொஞ்சமான ஸ்டைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரோ லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி. இதை வந்து டச் பண்ணிட்டாலே
பண்ணிட்டே போதும் உங்களுக்கு உங்களோட ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆகிடும். இந்த ரெண்டு ஆப்ஸும் யூஸ் பண்ணி பாருங்க, வெறித்தனமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும், உங்கள் ஃபோனு வேற லெவலில் மாறிடும். ஓகே நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோ எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சுன்னா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டீஸாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன், அதற்கு வெயிட் பண்ணுங்க. Thank you.